மிஸ்டர் அலெக்சாண்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கீர்த்தனா நம்ம கூட வந்திருக்காங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீயா நான் அனுபவம் எப்படி இருந்தது? கேஷுவலா இருந்துச்சு. இப்பயும் வீட்டுல நடக்கிறது, அங்க நாலு பேருக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறது, இது யூஸ்வலா எங்களுக்குள்ள நடக்கிறதா. ஒரு காமன் சென்ஸ் மாதிரி இல்ல, ஒரு பேசிக் ரீசார்ஜ் பண்றது கூட அவளுக்கு தெரியாது. பேசிக் நாலேஜ்ங்கிறது ரீசார்ஜ் பண்றது மட்டும் கிடையாது இல்லையா? இது என்ன பொறுப்பு தெரியல. உங்களுடைய மனைவியின் சேலையும் இதுல இருக்கு இல்லையா? சாரியே வைக்கல இதுல. எனக்கு நல்ல ஒரு பிரைஸ் தான். நான் போனா நீங்க தானே ப்ரோமோல வந்தீங்க எல்லாம் கேட்டாங்க. எப்படிங்க உங்க ஹஸ்பண்ட் நீங்க நிஜமாவே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண தெரியாதான்ற க்வெஸ்சன்ஸ் எனக்கு நிறைய வந்தது. என்ன வெறுப்பேத்தியோ இது பண்றது இந்த அம்மாக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்கும். அதனால சரி ஓகே வச்சுட்டா சரி. ரெண்டுத்துல பார்த்தா ஒண்ணு ரொம்ப பழசா இருந்துச்சு, இது இருக்காது ஏன்னா அந்த டைப்ல இருந்து இது கொஞ்சம் பழசா இருந்துச்சு, அது இருக்காது இவ்வளவு இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சாரி நான் ரீசெண்டா வாங்கி கொடுத்தது இருந்துச்சு. சோ இதுவா தான் இருக்கும் எனக்கு, ஏன்னா அது பார்த்தோன்னு ஆக்சுவலி இவளுக்கு வாங்கி கொடுத்த சாரி தான் அது. இருந்தாலும் சரி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாரு பக்கத்துல கண்டுபிடிக்கணும். நினைக்கிறேன் என்னோட பாப்பாக்கு அன்னப்பிரசன்னம் பண்ணோம், அப்போ வாங்கின இந்த சாரி போய் இவரு தான் போய் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ட்ரிபிள் ஸ்ட்ரென்த்ல நம்ம போய் லாஸ்ட் மினிட்ல வாங்கணும். அதனால எனக்கு லாஸ்ட் மினிட்ல ஹரிபரிக்கல வாங்கினதுனால இந்த அன்னப்பிரசன்னத்துக்கு இந்த சாரி தானே கட்டிட்டு இருந்தேன். பாப்பா நீ வாங்கி குடுத்தது மத்ததெல்லாம் சல்வார். இதுவும் அவர் தான் செலக்ட் பண்ணாரு. ஐயோ டோட்டலி அவுட்ங்க, மன்னிச்சிருங்க. தெரியல இங்க கேட்காதீங்க, மன்னிப்ப அங்க கேளுங்க. பாப்பா மொட்டை அடிக்கிறதுக்கு வாங்கணும். யூ கேன் ப்ரொசீட். நீங்களே வந்து ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்பவே அந்த டேர் அவர் பண்ணி காட்டணும். என்ன டேர் சொல்லுங்க, ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டேனே நான் நிறைய சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் அவர் பாடி கேட்டிருக்கீங்களா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். கேட்டிருக்கீங்க போல, கேட்டிருக்காங்க போல. ஒண்ணு முடிஞ்சா அஞ்சு ரெண்டு நாலு மூணு
மிக்ஸி சவுண்ட் சத்தமா அரைச்சது, சாம்பிராணி புகை போட்டது, சிங்க் அடைச்சிக்கிறது, அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே, பேசாம கூட இருக்கும். இல்ல அழைப்பாயுதே சாலினி கூட கேலண்டர்ல மார்க் பண்ணி முதல்ல சண்டே தான் போட்டாங்க. நீங்க சண்டே காரணம் எங்க தூளி கட்டறதுக்கு கூட சண்டை போட்டுருக்கோங்க. தூளி கட்டறதுக்கு, தூளி கட்டறதுக்கு அவ்வளவு சண்டை கேளுங்க. எங்க அபார்ட்மெண்டே சொல்வாங்க. एक्चुअली லவ் மேரேஜ்ன்றால அவளோட फ्रेंड्स எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் ஆகி மேடைக்கு கல்யாணம் பண்றதுக்கு தாலி கட்டுறதுக்கு ஒரு அந்த ஸ்டேஜ் கோயிலுக்கு இதுல போறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாப்பிள்ள டூட் இன்னும் யோசிச்சுக்க டைம் இருக்கு, 10 நிமிஷம் டைம் இருக்கு. தயவு செய்ய வேற பொண்ணை கூட நான் பார்த்து ரெடி பண்றேன். எங்க அப்பாவே இன்னும் எப்படி என்ன ஆச்சுன்னா இல்ல அவங்க அப்பா பாங்க, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த இந்த படம் மாதிரிதான் கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட தான் மாப்ள கொடுத்துருக்கேன். பாப்பா இருக்கிறதுனால நாங்க ரொம்ப வார்த்தைகள்லாம் விடுறதா இல்ல, ரொம்ப லிசன் பண்றாரு தம்பி எங்க குட்டி பாப்பா. அதனால எதுவா இருந்தாலும் அப்படின்னு நிறுத்திடுவாரு, அவரே பாயில மூடிக்கிட்டு நிறுத்திடுவாரு. அதுதான் எங்களுக்கு என்ன 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 வந்து அவ 100% புரிஞ்சிருப்பா, அவளை பத்தி நான். சோ அந்த லிமிட் எப்பன வரைக்கும் தெரியும். ஸோ அந்த லிமிட் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வில் கெட் சரண்டர். ஓகே நான் உங்களை அடிமை சொல்லுங்க லூசு, அந்த மாதிரி ஆகிடும். காலில் விழுந்துருந்த சாஸ்தங்கம்மா இது பண்ணி. இப்போல்லாம் இப்போ பேசிக்கிறேன், இப்போ நாங்கள் வந்து பேப்பரில் சைன் போட்டு வச்சு சும்மா வைப்பேன் வெள்ளைக்காயத்தில். இது பஸ் ரொம்ப ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். இந்த வேலை அது வெள்ளை பேப்பர், வெள்ளை பேப்பரில் லாயர் நம்ம ஃப்ரெண்டு தான், சைன் நான் போட்டு வச்சுறேன். உனக்கு எப்போ வேணுமோ நீ எடுத்துட்டு லாயர் உங்கள் லாயர்கிட்ட பார்த்து போய்க்கோ. டிவோர்ஸ் எதுவாக இருந்தாலும் லீகலாக எங்கள் லாயர்கிட்ட பேசிக்கோங்க, என்கிட்ட பேசாதீங்க. அந்த வார்த்தை தான் இப்போ எங்கள் மெய்ட் அக்கா கூட தெரியும், அந்த வார்த்தை தான் இப்போ மெயினாக யூஸ் பண்ணுறோம். தம்பி நிறைய கத்துக்க கூடாது எங்ககிட்ட இருந்து. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போனாலும் you will get back. உங்களுக்கு இப்பாவது நான் சான்ஸ் கொடுக்கிறேன், அந்த சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செய்து ப்ளீஸ் நீங்க வந்து அவங்க கிட்ட 4 டேட் கேட்கணும், முக்கியமான நாட்களின் டேட். அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லிடுவாங்க, கரெக்ட்டா சொல்லிடுவாங்களா? இருந்தாலும் கேளுங்க, ஜெயிச்சாலும் பரவாயில்லை, உங்களால கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கறதுக்காகவாது. அப்படியே சொல்றீங்க, சரி. என்ன ஃபர்ஸ்ட் பார்த்த டேட் சொல். ஜூன் 17, 2017 கத்துக்கிட்டு இருப்பேன். நான் வந்து இப்ப என்ன பண்ணுவேன்னா, தமிழ் சினிமால வந்து சில பாடல் வரிகள் சொல்லுவானா, பாடி கூட காட்டுவானா. நீங்க வந்து அந்த இதை வந்து என்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் என் லைஃப்ல இவர் கூட நடந்திருக்கா, இவங்க கூட நடந்திருக்கா, எல்லாம் பாட்டு சிச்சுவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடல், சரண சண்டே போடுகிறாய், தள்ளி நின்று தேடுகிறாய்,
அன்பே என்னை தண்டிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் உனக்கு உரிமை இல்லையா. ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே, அது எதனாலன்னு தெரியல, பட் ஐ க்ரைட் அ லாட். எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ ஏதோ சண்டை அண்ட் ஸ்டார்டட். நான் ஏறி பஸ் ஏறி போயிட்டேன். எனக்கு பைசாலாம் என்கிட்ட இல்லை. அண்ட் ஐ ஹேட் ஒன்லி 5 to 6 rupees தான் இருந்தது. பஸ் ஏறி போயாச்சு. மேடவாக்கத்துலேருந்து போய் உக்காந்தாச்சு ஒரு கோயிலில். அண்ட் இவர் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ மாமியார், இவர் அண்ட் என்னோடய சிஸ்டர்ன்லா மூணு பேரும் தேவர் ஸ்டார்டிங் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போயிட்டேன்? பிகாஸ் ஐ லெஃப்ட் மொபைலுக்கு வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். இவன் தேடினான்றது மட்டும் என் கசின்ஸ் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர்ன்லாம். ஐயோ, இதுக்கு என்ன எதுவும் தெரியாது. இவன் போய் நல்லா வாய் பேசுவாள, தவிர போல்ட்னஸ்ஸாக நல்லா பேசுவாள. ஏதாவது ரொம்ப கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னா பயந்துருவா, அழுதுருவா. ஸோ நான் போய் தேடட்டோன்றதுக்கு மாதிரியே போனேன் நான். ஆனால் தேடினா பாவம். அதுக்கப்புறம் ஐ கேம் 6 o'clock 7 o'clock கோயிலில் இருந்தேன். கோயிலில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கண்டிச்சிங்களேடா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற இவருக்குள்ள. சூப்பர். அடுத்தது வந்து ஹிட்லர் பேத்தியே, ஹிட்லர் பேத்தியே, காதல் ஒன்று யூதர் இல்ல கொள்ளாத, லிங்கன் பேரனே, லிங்கன் பேரனே, தத்துவங்கள் பேசி பேசி கொள்ளாத, காஷ்மீர் பாகிஸ்தான் சொல்லுங்க. எனக்கு சண்டை போடுறதுலாம் செம்ம. அதுக்கு எனக்கு எடுத்து தரவே வேண்டாம். அதுவாவே இந்த சாங்கோட மீனிங் என்னன்னா, அவனுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூல்ல இருக்கும் போது இவளை வந்து கூட்டிட்டு எங்கேயாவது போனோம். அந்த மாதிரி எல்லா டைமும் எங்க என்ன எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும்னா, நான் ஏதாவது ரீசன் இருக்கு சம்னா, நான் எனக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பிளான் பண்ணி போகலான்னு சொல்லிட்டா நான் இவள் பிளான் சடனா அன்னைக்கு போயிட்டு எனக்கு இன்னைக்கு அங்க போய் ஆகணும் சொல்லிட்டு அன்னைக்கு சுச்சுவேஷனே நான் வந்து வேற ஏதாவது பிளான்னா இன்னைக்குமே சண்டை. ஸோ அந்த டைம்ல எக்ஸாஸ்ட் ஆகி வெறித்தனமா கொட்டோம். இது பெரிய விஷயமே இல்லை, நீங்க முன்னாடி பிளான் பண்ணி தான் நம்ம போயிருக்கோம். கோச்சுக்கிட்டு கிளம்பி விறுவிறுன்னு கிளம்பி போயிடுவோம். கணவர் சேவையில் சேவையில் இன்பம் இல்லை, மனித சேவையில் சேவையில் துன்பம் இல்லை, நான் யாருக்கும் பூமியில் பாரம் இல்லை, என் பாதையில் இருளும் இல்லை. இன்னொரு லைன் இருக்குமே, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் இந்த விஷயத்துல அண்டர்ஸ்டாண்டிங் காண்டாயிடுச்சு. எனக்கு இந்த பாட்டு எங்களுக்காக பாடி காட்ட போறீங்க. நேற்று காதல் கொண்டு இன்று கணவன் கொண்டு நாளை அடுப்பிலே வெந்திடும் ஆசை இல்லை, முதலில் மாலை சூடும் பிறகு விலங்கு போடும், உங்கள் கசமுச கல்யாணம் தேவையில்லை. அடுத்து போலாம். என் சட்டை பட்டனோடு கூந்தல் முடிய சிக்க வைத்து ஐயோ விடுடா என்றால், என் கண்ணில் தூசி கண்டு ஊத சொல்லி ஒட்டி நின்று மனசை குப்பை செய்தாய் சீச்சி. ரொம்ப சீக்ரெட்டான ரொமான்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. சோ அது அன்ஹைடன் இல்லங்க, ஹிடன், வெரி ஹிடன். அந்த ஒளிச்சிருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வெளில போனா எங்க லவ்வர்ஸ் னு சொல்லிடுவாங்க, பட் ரொம்ப அடிச்சு ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் இல்லனா அப்படியே அது வந்து என்ன சொல்றது, பாஸ் பண்ண மாதிரி ஆயிடும். 4 நிமிஷம் உன்னை காணாம தான் அந்த பாட்டு மேபி லாஸ்ட் ஹவர் சாங். கைய வச்சா நெஞ்சுக்குள்ள கையமுயா, நீ ரெண்டு மூலத்துல பாய போடையா, சண்டை வந்துச்சா தள்ளிப்படுமையா. எங்க நடந்திருக்கா? கோச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஹால்ல போய் படுத்துருவாங்க. அச்சோ ஆமா, லாஸ்ட் வீக் கூட 100 வால்யூம் வச்சுட்டு ஹால்ல அவரும் தூங்க கூடாது, நானும் தூங்க, பிகாஸ் நான் இங்க இருக்கேன். லாஸ்ட் வீக் தானே வால்யூம் வச்சுட்டு எல்லா லைட்டும் போட்டுடுவேன், எல்லாம் போட்டுட்டு மொபைலையும் பாட்டு போட்டுட்டு தூக்கத்துல எழுந்துச்சுட்டானா அவள் தான் தூங்க மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு.
ஹிட்லர் பேத்தியே காதலொன்னு பேரனே தத்துவங்கள் பேசி பேசி கொள்ளாத.